பிரதமர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் தமிழகத்தில் இல்லை. இருப்பினும் எல்லையோர பகுதிகளில் 13 இடங்களில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி அளித்துள்ளார். ஒரு இங்க எந்த காய்ச்சலும் வரல, நீங்க வர வைக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்காம இருந்தா சரி, இது வரைக்கும் வரல, வந்தா நம்ம பாதுகாத்துக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா எல்லையில் ஒரு 13 இடங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 13 பார்டர்கள், அதாவது இருசக்கர வாகன போக்குவரத்து, 4-சக்கர வாகன போக்குவரத்து, நெடுஞ்சாலை மாதிரி எல்லா இடங்களிலும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி எந்தமான ஒரு பதட்ட சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை. என்னமா ஏன் இப்ப அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாருங்க, மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கிறார். ஆபரேஷன் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, உடனே டிஸ்சார்ஜ் பற்றி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் சித்திரவதைக்கு எதிரான மாநில அளவிலான பிரச்சார தொடக்க விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடையே அமைச்சர் பேசுகிற போது, தமிழக அளவில் காவல் நிலையங்களில் சித்திரவதையை தடுக்கும் வகையில் சித்திரவதை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறினார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அனைத்து கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்ட மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அத்துறை இயக்குனர் அறிவொளி, தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றனர். பின்னர் இக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இ சேவை மையத்தை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி MP தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் இ ராஜா ஈஸ்வரன் MLA உடனிருந்தார். இந்திய செய்திகள். கேரளாவில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் தமிழகத்தில் இல்லை. இருப்பினும் எல்லையோர பகுதிகளில் 13 இடங்களில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி அளித்துள்ளார். வெண் புள்ளிகளால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதோ வெறுக்கும் நிலையில் பார்க்கவோ வேண்டாம், அப்படி நடந்து கொண்டால் தமிழ்நாடு அரசு சார்பில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒரு இங்க எந்த காய்ச்சலும் வரல, நீங்க வர வைக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்காம இருந்தா சரி, இது வரைக்கும் வரல, வந்தா நம்ம பாதுகாத்துப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா எல்லையில ஒரு 13 இடங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 13 பார்டர்கள், அதாவது இருசக்கர வாகன போக்குவரத்து, 4-சக்கர வாகன போக்குவரத்து, நெடுஞ்சாலை மாதிரி எல்லா இடங்களிலும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி எந்தமான ஒரு பதட்ட சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை. என்னமா ஏன் இப்ப அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாருங்க, மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கிறார். ஆபரேஷன் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, உடனே டிஸ்சார்ஜ் பற்றி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் சித்திரவதைக்கு எதிரான மாநில அளவிலான பிரச்சார தொடக்க விழாவில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடையே அமைச்சர் பேசுகிற போது, தமிழக அளவில் காவல் நிலையங்களில் சித்திரவதையை தடுக்கும் வகையில் சித்திரவதை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், குற்றவாளிகள் தப்பக்கூடாது என்பதிலும் முறையாக புலர் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதிலும் மனித உரிமை ஆர்வலர்கள் உறுதியாக உள்ளனர் என்றாலும், அரசியல் அமைப்பு சட்டம் கூறுவது போல நிரபராதிகள் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்தார். நம்முடைய பால் கொள்முதல் வந்து இன்றைக்கு 3.5 லட்சம் லிட்டருக்கு மேல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. இன்னும் அது படிப்படியாக உயர்த்தப்படும். நான் வந்து அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஒரு 17 லட்சம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம். அதை வெகு விரைவில் நாங்கள் அச்சீவ் பண்ணோம். எனவே ஆவினுடைய படிப்படியான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குவதையும், அதே போன்று மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பால் விநியோகத்தையும்
நிச்சயமாக இந்த அரசு உறுதி செய்யும். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அனைத்து கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்ட மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அத்துறை இயக்குனர் அறிவொளி, தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றனர். பின்னர் இக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். இக்கூட்டத்தில் அனைத்து சங்கங்களையும் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து எதை செய்ய முடியும், இதில் என்ன சட்ட சிக்கல் உள்ளது என்று கலந்து ஆலோசித்ததாக அமைச்சர் தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் அவற்றில் 48க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தின் இறுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2022-23 கல்வியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்புகளில் சிறப்பாக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களின் மாவட்டங்களைச் சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுத் தொகையும் வழங்கினார். 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெற்ற சிவகங்கை மாவட்ட முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் சுவாமிநாதன் பரிசு பெற்றார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெற்ற அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பரிசை வென்றார். பள்ளிகளுக்கான பராமரிப்பு தொகையாக 3 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் முதல் பரிசும், 30 லட்சம் இரண்டாம் பரிசும், 20 லட்சமும் பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டது. இடைநிலை தொடக்க கல்வி வகைப்பாட்டில் பராமரிப்பு தொகை 30 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம் என வழங்கப்பட்டது. அந்த பாராட்டுக்குரியவர்கள் எதிரில் இருக்கின்ற நாங்கள் மட்டுமல்ல, களத்தில் இருக்கின்ற சிஓஸாக இருக்கின்ற நீங்கள், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய செயல்பாடு, உங்கள் கீழ் பணியாற்றுகின்ற டிஓபிஓஸ் உடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான் அந்த பாராட்டு எங்களை வந்து சேர்ந்தது என்கின்ற அந்த உணர்வோடு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அதிகாரிகள், அலுவலர்கள், இதை நாங்கள் சொல்லிதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நீங்களும் பல கருத்துக்களை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சார், இப்படி ஒரு மாற்றம் இருக்கின்றது, இதை இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்துக்களையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இ சேவை மையத்தை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் இ ராஜா ஈஸ்வரன் எம்எல்ஏ உடனிருந்தார்.